रामानुजदयापात्र ज्ञान वैराग्य भूषण श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अष्टादचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदांबुज युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तदैकसिंहो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयः तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीगणं प्रणमामि मूर्ध्ना भूतं करस्य महदाह्वय भक्तनाथ श्रीभक्तिदार कुलशेखरयोगिवाहान् भक्तांघ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्परांकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजरानुमोदनं सर्वार्थदं श्रीशतकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्द्रुं तिन्कुरुहूरेन्द्रुं मरुविनयवन्पुरुणरेन्द्रुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெரிந்து மனத்தாலும் வாயாலும் மண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லா திரிஞ்சேன் ஜனத்தாரும் ஏதும் குறைவிலேன் என்று கடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோ பன் மொயின்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சியதிராடகேந்து தத்ரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிர சூரியுக்த காரக்ரமாத் வாகுர்வன் நிஜமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान वेंकटनाथार्य कविताकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्ता सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षटगोपसूक्तेः सहस्रशत्संख्यकभाष्यकारं सठारि नामानमहं प्रपद्ये லோகத்தில எல்லா ஜீவராசிகளுக்குமே எல்லா விதமான ஆனந்தத்தை கொடுப்பவனும் எம்பெருமான் தான் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. எந்த கோச்சேவான் பிராண்யாது எதேத ஆகாச ஆனந்தோ நசியாது ஏட்டேவானந்த யாதி இப்படிதான் உபனிஷத் வாக்கியம். எம்பெருமான் இல்லாட்டா எந்த ஆனந்தமுமே நமக்கு கிடைக்காது. ஆனந்தம் என்ன சுகம், சுகம் என்பது பல விதமாக இருக்கு லோகத்துல. சாம்சாரிக சுகம் அதுக்கப்புறம் மோட்ச சுகம் அப்படின்னு ரெண்டு இருந்தா கூட சாம்சாரிக சுகத்திலேயே எத்தனையோ பேதங்கள் எல்லாம் இருக்கு. அந்தந்த வயசுல இருக்கக்கூடிய சுகங்கள் அப்படின்னு இருக்கு, சின்ன வயசுல இருக்கக்கூடிய சுகம், யௌவனத்துல இருக்கக்கூடிய சுகம், வயசானப்போ இருக்கக்கூடிய சுகம், இப்படி எல்லாம் பல விதமான சுகங்கள்லாம் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே எம்பெருமான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். எல்லாரும் எல்லாத்தையும் அனுபவிக்கணுமா அப்படிங்கிறதா, அவரவர்கள் கர்மானுகுணமாக அவரவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர் கர்மானுகுணமாக அனுபவிக்கும் போது என்ன ஒரு ஆச்சரியம் இதுல அப்படின்னு கேட்டான்னா, யார் யாருக்கு என்னென்ன ருச்சி இருக்கு அப்படிங்கிறதுல ஆச்சரியம். வெறுமை சுகம் அப்படின்னு இருந்தா போறாது, ஏன்னா ருச்சின்னு ஒண்ணு இருக்கும்போது அந்த சுகத்தை சுகமா அனுபவிக்க முடியும். ருச்சின்னு நினைச்சுக்கோங்க, அப்புறம் சீச்சி இது போய் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தோணிடும். ருச்சிங்கிறது ஒருத்த ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. மிருகங்களுடைய ருச்சி வேற, அடிக்கடி சொல்ல வழக்கம் பசுமாட்டுக்கு புல் ரொம்ப பிடிக்கும், ஆனா மனுஷர்களுக்கோ
பசு மாட்டுக்கு புல்லுங்கிறது மனுஷருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு விஷயமா பச்சை புல்லு, அதுவும் இளம் பச்சை புல்லு பார்த்தா பசு மாட்டுக்கு அத்தனை ஆனந்தமா. ஆனா நமக்கு அப்படி கிடையாது, நம்மளுடைய ருச்சி அப்படிங்கிறது வேறையா இருக்கு. கலகண்ட கணாஸ்வாத்தியே காமசியாஸ்திரே நிலாங்குரே நிம்ப விருத்தி விருத்தியிருமே நசூத பரிதப்பியதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகன் பாதிக்கிறார். அதாவது குயிலானது இருக்கையோ, குயிலுக்கு வந்து நல்ல மான் தளிர் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒட்டகத்துக்கு மான் தளிர் அடியோடு பிடிக்காது, மான் தளிர்ங்கிறது ஒட்டகத்துக்கு கஷ்டம். ஒட்டகத்துக்கு பிடிக்கிறது என்னன்னு கேட்டானா வேப்பம் தளிர் ரொம்ப பிடிக்கும். நமக்கெல்லாம் வேப்பம் தளிர் கஷ்டம், மான் தளிர் பிடிக்கும். ஆனா ஒட்டகத்துக்கு மான் தளிர் கஷ்டம், வேப்பம் தளிர் தான் பிடிக்கும். இப்படி எல்லாம் இருக்கு. ருச்சிங்கிறது அந்தந்த ஜந்துகளுக்கு வேற வேற மாதிரி இருக்கு. அந்தந்த ஜந்துகளுக்கு வேற மாதிரி இருக்கும் மாத்திரம் இல்ல, நம்ம மனுஷர்களுக்கு ஒவ்வொரு பிராயத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ருச்சி அப்படிங்கிறது இல்ல. இப்படி பலவிதமான விஷயங்கள், அதுல பலவிதமான ருச்சிகள், இதெல்லாம் எம்பெருமான் கொடுத்திருக்கார். இப்ப ஆழ்வார் என்ன கேட்கிறார் அப்படின்னா, இன்னும் எத்தனை விதமான விஷயங்களை எல்லாம் காட்டி என்னை இன்னும் நீ கெடுக்க போகிறாய் அப்படிங்கிறார். அதாவது அறிவிலேனு கருளாய் அறிவா வீரானாய் வெறிகள் ஜோதி மூர்த்தி அடியேன் நெடுமானே கிரி செய்து என்னை புறப்பிட்டு இன்னும் கெடுப்பாயோ. எனக்கு வந்து இப்போ உன்கிட்ட ருச்சி வந்திருக்கு, பகவான் கிட்ட ஒரு ருச்சி, பகவான அனுபவிக்கணும். நம்முடைய மனசினாலே பகவான அனுபவிக்கணும், கண்ணுனாலே பகவானை சேவிச்சு அனுபவிக்கணும், கை கால்கள்னாலே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி அனுபவிக்கணும் அப்படின்னு ருச்சி வந்திருக்கு. இப்பதான் வந்திருக்கு, இத்தனை நாள எல்லாம் இருந்ததுன்னு வச்சுப்போம், இப்பதான் வந்திருக்குன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு ருச்சி நல்லா தெரிஞ்சாதுன்னா மற்றதெல்லாம் விட்டு போனா பரவாயில்ல. ஆனா நீ இன்னும் எனக்கு சப்தாதி விஷயங்கிற எல்லாம் கொடுத்து கொண்டு நீ அதை அனுபவிச்சென்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியே, நான் இன்னும் எத்தனை நாள் தான் சப்தாதி விஷயங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கணும்? நான் சப்தம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்காக சொன்னது, நம்ம காதுனாலே அனுபவிக்கிற விஷயம் அப்படிங்கிறது சப்தம். அதாவது என்ன கேட்டானா, காதுனாலே சப்தம் கேட்கறோம். சப்தம் கேட்கும்போது இவர் ஒருத்தர் சொல்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த காதுங்கிறது பகவான் கொடுத்துருக்கான், அவர் சப்தம் சொல்ற நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. ஆனா இந்த காதுல எத்தனையோ ருச்சி எல்லாம் இருக்கு. இதுக்கும் நல்ல ஒரு மியூசிக் எல்லாம் கேட்டா காதுக்கு ஆனந்தமா இருக்கு, குடும்பமான சப்தங்கள்லாம் கேட்டா காதை பொத்திக்கணும் அப்படின்னு தோன்றுது. இப்படிலாம் இருக்கும் இல்லையோ? ஒண்ணுமில்லா ஒரு சப்தம் கேட்கணும், ஒருத்தர் சொல்றத நான் கேட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே, அதுதானே காதுடைய காரியம். அப்ப அது மாத்திரம் இருந்தா பரவாயில்லையே, அதுல இருந்து அனுகூலம் பிரதிகூலம் சுகம் துக்கம் எல்லாம் காதுக்குள்ளேயே வந்துருக்கும். பாருங்க சப்தத்தை கேட்கறதுலையே எத்தனை பேருக்கு எத்தனையோ விதமான சப்தங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு. சில பேருக்கு கர்நாடிக் மியூசிக் அப்படிங்கிறது பிடிச்சிருக்கு, சில பேருக்கு சினிமா பாட்டு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு இந்த பாட்டுங்கிறதே அடியோட பிடிக்காது, வேற ஏதாவது இருந்தா பரவாயில்ல அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த காதுக்குள்ளேயே ஒண்ணுமில்லை சப்தத்தை கேட்கணும் போதே அதுல எத்தனை விதமான ருச்சியை பகவான் வச்சிருக்கான். அதே மாதிரிதான் நாக்கு, நாக்குன்னு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், நாக்குங்கிறது ரசத்தை கிரிக்கும். அப்படின்னா நமக்கு ஆகாரத்துக்கு நாக்குனாலும் நம்ம சாப்பிட்றோம், வாயினாலும் நம்ம சாப்பிட்றோம். அப்போ ஆகாரத்தை உள்ள சாப்பிட்டோம்னா ஆகாரம் சாப்பிட்டாதான் நம்மளால ஜீவிக்க முடியும், இல்லாட்டா ஜீவிக்க முடியாது. ஆகாரம் இல்லைன்னா பிராணவாயு வேலை செய்யாது, பிராணவாயு வேலை செய்யாட்டா இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாது, சரீரம் எல்லாம் வேலை செய்யாது. அதனால இதுக்கெல்லாம் பிராணவாயுக்கு போஷணமாக ஆகாரங்கள்லாம் தேவையா இருக்கு. அதனால அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை என்னன்னா ஆகாரம் சாப்பிட்டாதான் இந்திரியங்கள்லாம் வேலை செய்யும், சரீரம் வேலை செய்யும், அதனால அது தேவைதான் அப்படின்னு சொல்லி அதோடு விட்டா பரவாயில்ல. ஆனா இதுல எத்தனை ருச்சி இருக்கு, இது வேணும் அது வேண்டாம், இது பிடிக்கும் அது பிடிக்காது அப்படின்னு இந்த நாக்கிலே எத்தனை ருச்சிக்கு. ஏன் இந்த ருச்சி எல்லாம் எம்பெருமான் வச்சிருக்கா? ஏன் நம்ம ஆகாரம் சாப்பிட்றதுங்கிறது வெறுமை சார்ஜ் பண்ற மாதிரி தானே, செல்போனை சார்ஜ் பண்ணாதான் செல்போன் வேலை செய்யும், இல்லாட்டா வேலை செய்யாது. செல்போனுக்கு ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ சார்ஜ் பண்ற முடியும். அந்த மாதிரி இந்த சரீரத்துக்கு சார்ஜ் பண்ற மாதிரி தானே ஆகாரம்ங்கிறது, சார்ஜ் பண்ணியா அது வேலை செய்ய வேண்டியதுதானே. அப்படி இருக்க செல்போன் வந்து ருச்சி எல்லாம் பார்க்காதோ இல்லையோ? ஆனா இந்த சரீரத்துக்கு மாத்திரம் இத்தனை ருச்சி தேவையா இருக்கு. எத்தனை ஆறு விதமான ரசம் இருக்கான், மதுரை அம்ல லவனா கட்டு கட்டாய திக்த அப்படின்னு இருக்கு, அதுல எத்தனை பிடிக்கும் பிடிக்காது முதலானதெல்லாம் இருக்கு, அதுல எத்தனை சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருக்குன்னு இருக்கு, எல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அப்போ இந்த மாதிரி எந்திரமான என்ன பண்றான்னு கேட்டா, வெறுமை இது இந்திரியங்கள்னு உண்டாக்காம அதுல எத்தனையோ ருச்சிகளை தான் உண்டாக்கி அதை நம்ம கண் நிறுத்தி வச்சிருக்கான். எத்தனையோ போக்கிய வஸ்துக்களையெல்லாம் நம்ம முன்னாடி வச்சிருக்கான், அந்த போக்கிய வஸ்துக்களை அனுபவிக்கிறதுக்கான இந்திரியங்களை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கான். எல்லாம் வந்து எம்பெருமானே இதெல்லாம் எனக்கு எதுக்கு, இதெல்லாம் எனக்கு தேவையா, உன்னையும் நான் அனுபவிச்சுன்னு ஆசைப்படுறேன், எனக்கு நீ போறோம்,
அப்போ மற்ற வஸ்துக்கள்லாம் எனக்கு தேவையில்லை, அதில் ருச்சியெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் அதெல்லாம் விட்டு விலகணும் பார்க்குறேன், ஆனால் என்னால் நடக்கலை. அப்போ நீ என்ன பண்ணுற, ஏன் எனக்கு இத்தனை ஆனந்தங்கள் எல்லாம் எனக்கு காட்டுகிறாய் அப்படின்னு. எனக்கு இருக்கக்கூடிய அல்ப ஞானம், கொஞ்சம் ஞானம் வந்திருக்கு இப்போதான், எம்பெருவானை நாம் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு ஞானம் வந்திருக்கு. இத்தனை ஜென்ம ஜென்மாந்தரமாக வராத ஒரு ஞானம் இப்போ வந்திருக்கும்போது, வந்திருக்கிற இந்த ஞானம் கூட மங்கி போகும்படியாக பல விஷயங்களை எல்லாம் காமிச்சு நீ இதை அனுபவிச்சிருந்து அதை அனுபவிச்சுக்கணும்னு சொல்றியே, எத்தனை நாள் இந்த மாதிரி நீ சொல்லிட்டு இருக்க போறன்னு ஒரு உரிமையோடு கோபிச்சுக்கிற மாதிரி பெருமாள் கிட்ட கேட்குற. என் பேசுனே நாமெல்லாம் பெருமாள் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இது, ஆழ்வார் நமக்காக கேட்குற, உண்மையில் ஆழ்வாருக்கு இந்த நிலை இல்லை ஆனால் நமக்காக கேட்குற. இது சொல்கிற நீ திருவடிகள் அல்லது மற்றொரு பிராப்தமும் பிராபகமும் இல்லை என்று இருக்கிற இவ் அறிவும் கூட கலந்தபடி நான் என்ன பெருசாக பக்தி யோகங்கள்லாம் பண்ணுறேனா, உடைவிடாமல் ஒன்றை தியானம் பண்ண அதெல்லாம் இல்லை, எனக்கு இருக்கக்கூடியது ஒரே ஞானம், என் பெருமான் நான் அவனுடைய தாசன், அவனே எனக்கு பிராப்தன் அப்படின்னு இந்த ஞானம் தான் எனக்கு இருக்கு. இது கூட கலங்கி போகும்படியாக உன்னை காட்டாதே வஞ்சிட்டு சப்தாதி விஷயங்களை காட்டி உன்னை இன்னும் கெடுக்க பார்க்கவோ வல்லருளிட்டு அப்படிங்கிற, அப்படி உன்னை காட்டாமல் ஏதேதோ விஷயங்கள் அந்த விஷயங்கள் இந்த இந்திரியங்கள் இதை அனுபவிச்சுண்டு இப்படிலாம் காமிச்சுட்டு இருக்கியே அப்படின்னு ஆழ்வார் கேட்குற. எதுக்காக அப்படின்னு கேட்குற அவருடைய இந்த கேள்வி அடுத்த பாசுரத்திலையும் ஆச்சரியமாக அனுவர்த்திக்கிறது, தொடர்ந்து வரும். இது வந்து ஆச்சரியமான ஒரு பாட்டு. ஆழ்வார் வந்து எம்பெருமான் கிட்ட வைக்கிற பிரார்த்தனை இந்த பாட்டு. 9வது பாசுரம் நம்ம பார்க்கலாம். ஆவிதி ஐச்ச ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் பாவியேனை பல ஸ்நீகா அட்டிப்படுப்பாயோ பாவி வையம் கொண்ட தடம் தாமரை வட்டே கூவிக்கொள்ளும் காலம் இன்னம் குறுகாதோ. எம்பெருமானே 5 பேர்கள், பஞ்சேந்திரியங்கள், 5 இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய 5 பேர்கள் என்னை படாத பாடுபடுத்துகிறார்கள். என்னுடைய மனசானது அவர்களிடையே மோகித்து மோகித்து விழுந்து கிடக்கும்படியாக என்னை படாத பாடுபடுத்துகிறார்கள். எனக்கு பல விதமான சிறிய சிறிய சுகங்களை எல்லாம் அவர்கள் காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். மகா பாவியான இருக்கக்கூடிய என்னை இந்த மாதிரி சுகங்களையே காட்டி காட்டி நீ ஏன் என்னை இப்படி படுத்துகிறாய், என்னை இப்படியே படிக்க பண்ணுவிடாயோ, ஒன்றும் இல்லாமல் நானே இந்த இந்திரிய சுகங்களையே அனுபவித்துக் கொண்டு இப்படியே என் காலம் கழிஞ்சிருமோ என்பதாக எனக்கு பயமாக இருக்கிறது. தாவி வையம் கொண்ட என்றாய் நீ உலகத்தை எல்லாம் மணந்த கடன் தாமரை திருவடி சாலிகளிலே நீ என்னை கூட்டி அறிந்துள்ளும் காலம் என்றோ, அந்த காலம் குறுகாதோ, அந்த காலம் கிட்டே வராதோ, இத்தனை 1000 காலம் நான் காத்திருக்கணும், அதை விட்டு எத்தனை சீக்கிரமாக உன் திருவடிகளிலே நீ என்னை கூட்டிக் கொள்ள மாட்டாயோ என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். இப்போ போன பாசுரத்தில் சொன்ன அதே விஷயம்தான், கிட்டத்தட்ட இந்திரியங்களுடைய சுகங்களை காட்டி இன்னும் எத்தனையோ விஷயங்களை தான் காட்டி என்னை கெடுப்பாயோ அப்படின்னு போன பாட்டில் சொன்னார். இந்த பாட்டில் பாவியனை பழனி காட்டி படுப்பாயோ அப்படிங்கிற, என்னை இப்படியே காட்டி தரைமட்டம் ஆக்கிடுவ, ஒன்றும் இல்லாத நீ ஆக்கிடுவ போல இருக்கே அப்படின்னு சொல்கிறார். இதான் போன பாட்டிலே சொல்லியாச்சு. இங்கே எதுக்காக சொல்கிறார் அப்படின்னா பிள்ளா நலகாக அழைக்கிறார். சப்தாதி விஷய சுகம் புருஷார்த்தம் என்றோ அட்டை அனர்த்தரூபமாக சொல்லுவானேன் எண்ணில் அப்படின்னு. அதாவது எம்பெருமான் கேட்கறானா, ஏன்பா அதுவும் சுகம் தானே, நான் என்ன உன்னை துக்கம் கொடுத்த நிற்கிறோம், ஏன் என்ன இப்படி துக்கம் என்ன கொடுக்குற அப்படின்னு சொல்லி, சுகத்தை அனுபவிச்சுண்டு அப்படிங்கிறதுக்கு தானே சுக விஷயங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்கேன் நான், அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக உனக்கு இந்திரியங்களை எல்லாம் கொடுத்துருக்கேன், அதுவும் ஒரு புருஷார்த்தம் தானே, புருஷார்த்தம்னா மனுஷன் ஆசைப்படக்கூடிய விஷயம் தானே, ஆசைப்படக்கூடிய விஷயத்தை சுகத்தை அனுபவிச்சுன்னு லோகத்துல எத்தனையோ பேர் இல்லையான்னா, நீ அழுவார் மாதிரி சில பேர் தானே எங்கிட்ட வந்து சண்டை போடுறதோ, மற்ற பேர்லாம் எங்கிட்ட வந்து இந்த சுகத்தை கூட அந்த சுகத்தை கூட என்னுடைய இந்திய நல்லா இருக்கணும், எனக்கு நிறைய போகம் கிடைக்கணும்னு அதுதானே கேட்டுட்டு இருக்கா, மனுஷர்கள்லாம் அதுதானே ஆசைப்பட்டு இருக்கா, பல பேர் ஆசைப்படுற விஷயத்த நானா உனக்கு கொடுத்துருக்கும் போது நீ அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு ஆனந்தமா இருக்கிறத விட்டுட்டு ஏதோ அதை போய் இது துக்கம், இது காட்டி என்னை எல்லாம் பிரித்து விற்கிறாத, என் நல்லா தரைமட்டம் ஆக்கிறாத, என்னை இப்படி கெடுத்துறாத
அப்படின்னா சொல்லுகிறேன், சுகத்தை அனுபவிச்சு ஆனந்தமா இருக்க வேண்டியதானே, சுகம் தானே இது அப்படின்னு பெருமாள் கேட்டாரா? அதுக்கு ஆழ்வார் இந்த பாட்டுல பதில் சொல்ற, இது ஒண்ணு சுகமே கிடையாது, இது எந்த அளவு சுகம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆவிதி ஐக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் அப்படின்னு பார்க்கும்போது இதுல பல தோஷங்கள்லாம் இருக்கு. இந்த சுகத்துல சுகங்கிறது சுகமாவே இருந்தால் அது சுகம்தான், ஆனால் இதுல எத்தனையோ தோஷங்கள் எல்லாம் கலந்துருக்கு. ஞானஸ்கலன ஹேதுவாய் துக்க பகுலமாய் அத்தியல்பமாய் அத்தியந்தம் அஸ்திரமாய் இருக்கையாலே வைகை சுகம் அபுருஷார்த்தமாகையானே அந்த விஷயங்களை காட்டி உன்னை இழைப்பித்து இழப்பித்துங்கிறார். அதுல பல தோஷங்கள்லாம் இருக்கான். பார்க்கறதுக்கு புருஷார்த்தமாக சுகரூபா நமக்கு தோன்றதே தவிர அதுல என்னென்ன தோஷம் இருக்குன்னு ஆழ்வார் சொல்றா இருக்கோ. ஆவிசிகிச்ச அப்படின்னு ஒண்ணு சொல்றார், ஐவர் குமைக்கும் அப்படின்னு ஒண்ணு சொல்றார், சிற்றின்பம் அப்படின்னு ஒண்ணு சொல்றார். இது எல்லாமே அதுல காண்பிக்கக்கூடிய தோஷம். ஒன்னாவது தோஷம் என்னன்னு கேட்டானா, ஆவி திகைக்கு, ஆவினா மனசுன்னு அர்த்தம், மனசு திகிச்சு போகும்படி இருக்கு. நம்ம மனசுல ஞானம் வருதே அபூர்வமா இருக்கு. அப்படி இருக்கிட்ட பகவானை பத்தி ஏதாவது ஒரு ஞானம் எப்போவா ஞானம் வந்தா கூட அந்த ஞானத்தை அடியோடு ஒண்ணுமில்லாத பண்ணும்படியாக இந்த சுகங்கள்னா இருக்கு இல்லையோ, அது நம்மள இப்படி படுத்துறதா. அதாவது இங்க எப்படியானால் குத்தியத்துல சொல்வார் இல்லையா, அசோ விஷயாயாச்ச போக்ய புத்தேர் ஜனனியும் பகவத் ஸ்வரூப திரோதானகரீம். பகவத் ஸ்வரூபத்தை மறைச்சு என்னுடைய விஷயத்த அனுபவத்தை நீ பண்ணின்று அப்படின்னு காண்பிக்கிறது நமக்கு. எல்லாம் என்ன அனுபவிச்சு அப்படின்னு அத்தனை பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு இல்லாம நாம் அனுபவிக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் லோகத்துல இருக்கும்போது எல்லாரும் பெருமாளை சேவிக்கிறத இரண்டாம் பட்சமா வச்சுட்டு இதை அனுபவிக்கிறது தானே முக்கியமாக நிறைய பேர் ஈடுபட்டு இருக்கா. அதனால இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, சுகங்கள் எல்லாம் வந்து தாம்பாட்டுக்கு தான் இருக்கு, தன் சுகத்தை நம்ம அனுபவிக்கிறோம் விட்டா பரவாயில்ல, எம்பெருமானை பற்றிய சுகத்தை ஈடுபடாது அப்படின்னு நமக்கு அப்படி காமிச்சு கொடுக்கு. பகவத் ஸ்வரூப திரோதான கரீம், பகவத் ஸ்வரூபத்தை மறைக்கிறது. நம்ம சரீரமே எடுத்துப்போமே, நம்ம வெளியில எங்கேயும் போக வேண்டாம், இந்த சரீரம்னு எடுத்துப்போம், இந்த இந்திரியம்னு எடுத்துப்போம், நமக்கு இருக்கக்கூடிய போக்கிய வஸ்துக்கள்னு எடுத்துப்போம், இன்னும் வேலை வெளி மனுஷர்லாம் யாரும் வேண்டாம். நம்ம சரீரமே நம்ம கண்ணை மறைக்கிறது. ஏன்னா நம்ம சரீரத்துக்கு நம்ம சரீரத்துல ஆகாரம்லாம் வச்சுக்கணும், நம்ம சரீரத்துக்கு என்ன தேவை அதெல்லாம் அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த ஜானம் எல்லாம் நமக்கு வந்துட்டு இருக்கே தவிர, பகவானை பற்றிய ஞானம் அப்படிங்கிறது வராம தடுக்கிறது எதுன்னு கேட்டா, சரீரம் தான் தடுக்கிறது, இந்திரியம் தான் தடுக்கு. நடுவே ஓர் உடம்பில் இட்டு அப்படின்னு முன்னாடி ஆழ்வார் சொன்னார் இல்லையா, இந்த உடம்புங்கிறது நடுவுல இருக்கான், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய திரை இது அப்படின்னா. பெருமாளை சேவிக்க போகும்போது நடுவுல திரை போடுறாள் இல்லையோ, திரை போட்டா பெருமாளை சேவிக்க முடியல, பெருமாள் கிட்டதான் இருக்கும், பக்கத்திலேயே தான் இருந்துட்டு இருக்கும், ஆனா நடுவுல திரை வந்தாச்சுன்னா நமக்கு என்ன தெரியும், திரைதான் தெரியும், பெருமாள் தெரிய மாட்டார். அப்படியே பார்த்துட்டே இருப்போம், திரையே திறக்கல, நமக்கு நாயி ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் கேட்டா, திரையே பார்த்து கை கூப்பிட்டு திரும்பி வந்துடுவோம், பெருமாள் சேவை அப்படிங்கறதே இழந்து போயிடுவோம், சேவிக்க முடியாம போயிடுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய திரை தான் இது. அதனால்தான் யவனிகா மாயா ஜெகன் மோகினி அப்படி யவனிகான்னு யவனிகானா திரை அப்படின்னு, பெருமாளுக்கு நமக்கும் நடுவில் இருக்கக்கூடிய திரை தான் நம்ம சரீரம், நடுவில் இருக்கக்கூடிய திரை தான் இந்த போக்கிய வஸ்துக்கள் எல்லாம். இதை பார்த்தோன்னா நம்ம இதை தான் பார்த்து இருக்கோம், தவிர உள்ள இருக்கக்கூடிய பெருமாளையும் நம்மளால பார்க்க முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய அத்தியல்பமான ஒரு ஞானம், அந்த ஞானத்தையும் கூட ஒண்ணும் இல்லாதபடி பண்ணக்கூடியது இந்த வைசீக சுகங்கள் அப்படின்னு. இதுக்கு ஞானஸ்கலன ஹேதுவாய், இருக்கிற ஞானமும் மறந்து போகும்படியாக, ஞானமே இல்லாதபடி நம்ம பண்ணக்கூடியதா இருக்கே, இதை போய் நான் இப்படி புருஷார்த்தம் சொல்வேன். அதனால வைசிக சுகங்கள்ல முதல் தோஷம் இது. ரெண்டாவது தோஷம் துக்க பகுளமாய், பெரிய துக்கம் இருக்கு. அதாவது சுகம் இருந்தா வெறும் சுகம் மாத்திரம் இருந்தா பரவாயில்ல, அர்த்தானாம் ஆர்ஜனே துக்கம், அந்த சுகத்தை சம்பாதிக்கச்ச ஒரு துக்கம், அந்த சுகத்தை அனுபவிக்கச்ச ஒரு துக்கம், சுகத்தை அனுபவித்த பின்னாடி ஒரு துக்கம், அப்படி வந்து இப்படி துக்கம் எல்லா நிலையிலுமே இருக்கு. ஒரு சுகம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோம், அது என்ன சுகம்ங்கிறது சுகமா நமக்கு கிடைச்சி விடுறதானா இல்லையே, அதை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ துக்கங்கள்லாம் நமக்கு வந்துதானே, அந்த சுகத்தையே நம்ம சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. ஆச்சரியமான சுகம் ஏசி ரூம்குள்ள போயிருக்கான்னு வச்சுக்கோங்க, ஏசி ரூம்குள்ள போனா வெயில் காலத்துல ஏசி ரூம்குள்ள போனா ஆனந்தமாக இருக்கு அப்படிங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா அந்த ஏசி ரூமை சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை துக்கப்பட்டாதானே ஏசி ரூம், வெயில உழைச்சாதானே ஏசி ரூம்ங்கிறது கிடைக்கும், இல்லாட்டா கிடைக்குமா?
அதனால என்ன கேட்டோம்னா அர்த்தானாம் ஆர்ஜனைய துக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சம்பாதிக்கிறதுல துக்கம், அப்புறம் அனுபவத்துல துக்கம், அதுக்கப்புறம் அது ஜெயம், அது நஷ்டப்பட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு துக்கம். பைசா உதாரணத்துக்கு சொல்ற, பைசாவை சம்பாதிக்கிறது துக்கமா இருக்கு, பைசா செலவழிஞ்சிருச்சா அதுவும் தான் துக்கமா இருக்கு, பைசாவை அனுபவிச்சுட்டு போதும் அப்பவும் ஒரு துக்கம் தான் கலந்துருக்கு. அப்போ துக்க பகுளமாய் இதுல சுகம்ங்கிறது கொஞ்சமாக இருக்கும், துக்கம்ங்கிறது நிறைய இருக்கும். ஒரு அல்வா சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுப்போம், அல்வா சாப்பிட்டா அல்வா சாப்பிட்ற சுகம்ங்கிறது எத்தனை நாள் வரும் அப்படின்னு கேட்டா நாம ஒரு 2 நிமிஷம் அல்வா சாப்பிடலாம், இல்லை 3 நிமிஷம் அல்வா சாப்பிடலாம், அவ்வளவுதான் இருக்கு. ஆனால் இதற்கான திருஜியங்கள் எல்லாம் சம்பாதிக்கிறது அதே அல்வாவுக்காக கோதுமையிலேருந்து ஆரம்பிச்சு என்னென்னவோ எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும், அது இருக்கு. அதற்கான பைசா எல்லாம் சேர்க்கணும், அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து என்ன அரைக்கணுமோ என்னமோ அதெல்லாம் பண்ணி இது பண்றவாள் இருக்கல்லையோ அவளுக்கு இருக்கக்கூடிய துக்கம் இதெல்லாம் இருக்கு. இத்தனை துக்கம் இத்தனை பாடுபட்டு 1-2 மணி காலம் 3 மணி காலம் ஆச்சு, இல்லை 4 மணி காலம் இந்த கோதுமையை எடுக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் வச்சு கடைசியில் 2-3 நிமிஷம் இதை சாப்பிட்ற நிமிஷத்துல நாக்கில் தங்குற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உள்ள போன பிறகு நான் உங்கள்கிட்டனா அதனால் வரக்கூடிய பாதகங்கள் ஏதாவது நிறைய சாப்பிட முடியுமா, அதை நிறைய சாப்பிட்டாச்சுன்னா அதனால வரக்கூடிய பாதகங்கள்லாம் என்னென்ன வருமோ அதை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு வரும். இதே மாதிரி தான் சகல சுகமுமே சுகம் துக்கம் எல்லாம் கலந்துதான் இருக்கு. கலந்துதான் இருக்கும்போது அதுல சுகம் 90% இருக்கு, துக்கம் ஒரு 10% இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, துக்கம் 90% இருக்கு, சுகம் 10% இருக்கு, இப்படிதான் எல்லாத்திலையுமே இருந்துட்டு இருக்கு மொத்தமுமே. அதைத்தான் துக்க பகுளமாய் அப்படிங்கிற நிறைய துக்கம் தானப்பா இதுல கலந்துருக்கு அப்படிங்கிற இதைதான் குமைக்கும் அப்படின்னு பாசுரத்தை ஆழ்வார் சொல்றதா. முதல்ல ஆதி திகைக்க அப்படின்னா மனம் கெட்டு போகும்படின்னு அர்த்தம், மனசு மாறி போகும்படி மனசு திகைச்சு போறதான், எம்பெருமானை பற்றி ஞானம் இருந்தா கூட இதுகிட்ட ஈடுபடும்படி பண்றது அப்படின்னு. அப்புறம் இப்ப குமைக்கும் அப்படின்னு அடுத்த விஷயம் சொல்லியிருக்க. அடுத்து 3வது விஷயம் என்னன்னு கேட்டோம்னா அத்தியல்பமாய், அத்தியல்பமாய் ரொம்ப ரொம்ப அல்பமான ஒரு சுகம் அப்படின்னு, இதை சிற்றின்பம் அப்படின்னு சொல்ற. அதாவது இன்பம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப அல்பமாக ஒண்ணுமே இல்லாததான ஒரு சிற்றின்பம். அல்பங்கிறது எப்படி கேட்டா ரெண்டு விதத்தில் அல்பம், 2-3 விதத்தில் அல்பம் அப்படி கேட்டா லோகத்துல அல்பம் சொல்றோம் இல்லையோ, அல்பம்னா நம்ம பல அர்த்தத்துல சொல்றோம், ரொம்ப குறவா இருந்தா அதுக்கு அல்பம் சொல்பம் அப்படின்னு சொல்லுவா, ரொம்ப சொல்பமா இருந்தா போகணும் அப்படின்னு சொல்லுவா, ஆனா அளவுல ரொம்ப குறவா இருந்தா அப்படின்னு அர்த்தம். இன்னும் என்ன அர்த்தம், ரொம்ப நீச்சம் ரொம்ப மோசங்கிற இருக்குங்களா கூட அல்ப காரணே அப்படின்னு சில பேருக்கு அல்பமே பேர் இருப்பான், ஏன்னா அவ்வளவு மோசமா நடந்துக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த மாதிரி பல அர்த்தம் உண்டு. அந்த மாதிரி இந்த சிற்றின்பம் அப்படின்னு சொல்லுது என்ன கேட்டா ரொம்ப ரொம்ப குறைவான இன்பமே இங்க இருக்கு. இதுல துக்கம் தான் நிறைய இருக்கும் முதல்ல பார்த்தோம், சுகங்கிறது என்னன்னு கேட்டானா ரொம்ப 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படின்னு இருக்கு. இந்த 2 நிமிஷத்துக்கு படுற பாடு என்னன்னு கேட்டானா எத்தனையோ ஆயுஷம் முழுக்க பட வேண்டியதாக இருக்கு. அதனால இது சிற்றின்பம் அப்படிங்க. அது மாத்திரம் இல்லை, அல்பம்னா 100 அர்த்தம் என்ன கேட்டானா ரொம்ப நீச்சமானது அப்படின்னு அர்த்தம். இது இல்லாட்டா என்ன, 1 நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதாவது அல்வா சாப்பிட்றவன் அல்வான்னு ஒண்ணு இல்லை அல்வா சாப்பிடலாம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன கெட்டு போயிருக்கு அவனுக்கு, அதனால ஒண்ணும் இல்லையே, ஒரு கெடுதலும் இல்லையே அப்படி இருக்கும். அது போய் ஒரு பெரிய சுகமாக நடிச்சுட்டு அப்படா படுப்பட்டு இருக்கும். அதே மாதிரி ட்ரெஸ் உடுத்தி கேட்டுலாம் எத்தனையோ நம்ம பார்த்து வீட்டு நல்லபடியாக அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, இதெல்லாம் அவ்வளவு தூரம் வந்து இதெல்லாம் ஒரு சிற்றின்பம் அப்படிங்கிறது கேட்டு அல்பமான ஆனந்தம். ஏன்னு கேட்டா ட்ரெஸ்ல போய் என்ன வேண்டி இருக்கு, நம்ம வானத்தை மறைப்பதற்கு ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டுதான் போற முடியும், இது இல்லாமல் கதை எத்தனை கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி அதை உறுப்பிந்து அதை 4 பேர்த்த காமிச்சுன்னு இப்படின்லாம் இருக்கும் இல்லையோ. ஒரு சிற்றின்பம் போய் எதிய விஷயமாக ஆக்குவதற்கு நமக்கு தான் வேற யாராலுமே முடியாது. அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத அல்பமான விஷயம், இந்த அல்பமான விஷயத்துக்கு பெருசா நினைச்சுட்டு இருக்கோம் நாங்க. அதனால சிற்றின்பம் அப்படின்னா அத்தியல்பம், அது ஒரு அல்பம் கூட போடல இல்லாம வந்து அத்தியல்பம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, அத்தியந்த அல்பம். நான் முன்னாடியே பழகிறத சொல்லியிருக்கேன், அதாவது என்ன கேட்டான்னா இது வந்து ஏதோ பெருசா இருக்க மாதிரி தோணுமே தவிர உண்மையிலும் ஒண்ணும் கிடையாது. சின்ன குழந்தைகள்லாம் சாக்லேட் காகிதம் எடுத்து வைக்கிற மாதிரி, குழந்தைகள்லாம் பார்த்தா தெரியும் சாக்லேட் காகிதத்தை எடுத்து வச்சுக்கும், பறவையுடைய சிறவுகள்லாம் எடுத்து வச்சுக்கும், மயில் தோகை இருந்தால் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கும், ஒண்ணும் இல்லாத இந்த மாதிரி சின்ன சின்ன மினுமினு மினுமிக்கிற கண்ணாடி வலைகளுடைய சின்ன சின்ன இது இருக்குல்லையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோம், கண்ணாடி வழியில் மினிமம் எடுக்கும் அது அது உடஞ்சி போட்டு வச்சுக்கோங்க, அதெல்லாம் எடுத்து உள்ளுக்குள்ள எடுத்து வச்சுக்கோம் சின்ன குழந்தைங்க, என்ன உண்மையில் அது ஷைனிங் அப்படிங்கிறதுனால. ஆனால் பெரிய ஆளுக்களுங்க அதெல்லாம் குப்பைன்னு அந்த குழந்தை முதுகில் ஓங்கி அடிச்சு இந்த குப்பையெல்லாம் உள்ளே எடுத்து வைக்காதேன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்காங்க, என்ன இதெல்லாம் குப்பையெல்லாம் பிடிச்சி தூக்கி போடு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் குப்பைங்கிறோம் குழந்தை அழுகும். ஏன்னு கேட்டால் குழந்தைக்கு அது குப்பை இல்லை,
குழந்தைக்கு அது பெரிய விஷயம், ஆனா நமக்கு அது குப்பை. இதுதான் விஷயம், குழந்தைகளுக்கு எது பெரிய விஷயமோ அது பெரியவாளுக்கு குப்பை அப்படின்னு ஆயிடுது. எவ்வளவு விஷயத்துல எது பெரிய விஷயமோ அது வயசானப்புறம் அது குப்பை அப்படின்னு ஆயிடுது. வயசானப்புறம் எது பெரிய விஷயமோ அது ஞானம் வந்தப்புறம் அது குப்பை அப்படின்னு ஆயிடுது. அதனால எல்லாமே குப்பை தான். ஒரு விதத்துல பார்த்தா எல்லாம் அத்தியல்பம், ஒண்ணும் இல்லாதது. அது நம்ம பிரமிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான். அதனால சிற்றின்பம் ஆழ்வார் சொன்னா இந்த ஒரே வரியில மூணு ஆச்சரியமான விஷயம் சொல்லியிருக்கார். ஐவர் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கார். ஐவர்னா அஞ்சு பேர், பஞ்சேந்திரியங்கள். அந்த இந்திரியங்களுடைய பெயரை கூட ஆழ்வார் சொல்ல மாட்டாராம். எல்லாம் அவன் அஞ்சு பேர் அப்படின்னு இந்த அஞ்சு பேர் படுத்துற பாடு இருக்கு அப்படின்னு சொல்ற வேண்டியா. அஞ்சு பேர் யாருன்னா அத்தனை சூச்சகமாக சொல்ற வேற யாரு? இந்த அஞ்சு பேர் அஞ்சு ராட்சசர்கள் இவர்கள் சொல்ற மாதிரியாக இவர்கள் படுத்துற பாடு அப்படின்னு அதைத்தான் ஆழ்வார் சொல்ற. இந்த பஞ்சேந்திரியங்களை ஆழ்வார் இந்த மாதிரி ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் அப்படிங்கிற இந்த காவல் செய்தா காவலை பிழைத்து அப்படின்னு திருவங்க ஆழ்வார் சொல்ற. அதாவது இந்த அஞ்சு பேரும் காவல் வைக்கிற மாதிரி உள்ள வச்சிருக்காங்க, நம்மள சிறை வைக்கிற மாதிரி நம்ம பிடிச்சி உள்ள வச்சிருக்க அந்த பஞ்சேந்திரியங்களும். இதை தாண்டி வெளியில போய் நாம போய் பெருமாளை சேவிக்கணும். பஞ்சேந்திரியங்களை தாண்டி காவலை தாண்டி சிறை பிடிச்சு வச்சானா அந்த சிறையை தாண்டி தப்பிச்சு போய் எப்படியாவது வெளியில் தப்பிச்சு போற மாதிரி இந்த பஞ்சேந்திரியங்கள் வச்சிருக்கிற காவலை தாண்டி அந்த பக்கம் போய் நாம போய் சேவிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? இவ்வளவு கஷ்டம். திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார். திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கரசே செய்ய கண்ணா உருவ செஞ்சுட ராழிவல்லானே உலகுண்ட உருவா திருமார்பா ஒருவர் காற்று உய்யும் வகை என்றால் உடன் நின்று ஐவர் என்னும் புகுந்து உதியாது அறிவி தின்றிட அஞ்சு நின் அடைந்தே அருந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே அப்படின்னு இந்த அஞ்சு பேர் படுத்துற பாட்டை நீ கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு பெருமாள் கிட்ட சொல்லும்போது அந்த பெருமானை எத்தனை ஆச்சரியமா சொல்ற இருக்கா இந்த இடத்துல திருவங்கை ஆழ்வார் எம்பெருமானை திருவெந்தூரில் இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிக்கும் போது திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கரசே செய்ய கண்ணா உருவ செந்திரராய்வல்லானே உலகுண்ட உருவா திருமார்பா அப்படின்னு ஆழ்வார் சொல்லும் போது ஆகா இதுதானே லோகத்துல ஆனந்தம். இந்த மாதிரி எம்பெருமான் திருநாமங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி எம்பெருமான் திருநாமங்களை கேட்டுக் கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி எம்பெருமான் திருநாமங்களை மனசினாலே அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது இதை தவிர ஆனந்தம் என்ன இருக்கிறது அப்படின்றது எப்பவுமே சொல்ற மாதிரி திருவெழுந்தூர்ல போய் சேவிச்சா கூட இந்த பாசுரத்தை சேவிக்கிற ஆனந்தம் வராது. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் அதுவும் திருவுக்கும் திருவாகிய செல்வான ஒரு திருநாமம் இந்த ஆனந்தம் எந்த திருநாமத்திலையும் வராது. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் எம்பெருமான். ஆனால் ஐவர் உடன் நின்று என்னுள் புகுந்து இந்த அஞ்சு பேர் இருக்காளேப்பா அதே பெருமாள் கிட்டவே முறையிடுற சீதா பிராட்டியை சுத்தி ராட்சசிகள் இருந்த மாதிரி காவல் வச்சிருந்த மாதிரி என்னை சுத்தி அஞ்சு பேர் இருக்கா. ஒருவர் காற்று உய்யும் வகையால் ஏதோ ஒருவரா இருந்தா அவரு காணிதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எப்படியாவது அவரை சுத்தி படிச்சுட்டு நான் எம்பெருமான் கிட்ட வரேன் அப்படின்னு சொல்ல ஏதோ ஒருவரை சமாதானப்படுத்துறதே கஷ்டம் போது அஞ்சு பேர் வந்திருக்கான். ஒழியாத அறிவு தென்பிட அவர்கள்லாம் ஒழியாமல் என்ன அப்படியே சாத்துட்டு இருக்கா, என்ன பலாதிகாடு படுத்தி என்னை சாத்துட்டு இருக்காளே எம்பெருமானே. அறிவித்தின்றிட அஞ்சு நின் அடைந்தேன் அது வந்து ஒரு மேல் திகை நின்ற அம்மானே அப்படிங்கிற அந்த மாதிரி அந்த இடத்துல இந்த பத்து பாசுரத்துல இதையதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு எம்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு கடியார் காலவர் காளையர் ஐவர் புகுந்து காவல் செய்த அக்காவலை பிழைத்து குடி போந்து உன் அடிக்கீழ் ஒன்று புகுந்தேன் கூரைகோரியை தந்தன கருடு அடியேனை பணியாண்டுகொள் என்றாய் அகுந்தோர் மேல் திசை நின்றவம்மானே அப்படிங்கிற நெடியானே கடியார் கலி நம்பி உன்னையே நினைந்து இங்கிருப்பேனே எம்பெருமானே உன்னையே நினைச்சிருக்கேனே அப்படின்னு இந்த ஐயர் வந்து என்ன காவல் வைத்து நீ எல்லாம் நினைக்காத என்ன நினைச்சிருந்தது அப்படிங்கிறானே அப்படிங்கிற இந்த மாதிரி இந்த பஞ்சேந்திரியங்கள் கண்ணு காது மூக்கு நாக்கு அப்படின்னு கிராண ரசன சக்ஷு தொக்கு தொக்குனா தொடுதல் இன்பத்தை தரக்கூடிய தோல் தொகிந்திரியம் அப்படின்னு இந்திரியம் இந்த அஞ்சு இந்திரியங்கள் இந்த அஞ்சு இந்திரியங்கள் தான் நம்ம இந்த மாதிரி படாதுபாடு படுத்திருக்கு என்பதாக பார்க்கிறோம். அதுதான் ஆழ்வார் சொன்னார் ஆர்வி திகைக்க
ஐவர் அந்த அஞ்சு பேர் இருக்காங்க ஐவர் ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் அப்படிங்கிற இங்க சாட்சாத்காரமாக சாதிக்கிறார். ஐவர்னா அஞ்சு பேர் அப்படின்னா என் விஷயத்தை காட்டு என் விஷயத்தை காட்டு என்று தனித்தனியே என்னை பீடிக்கும் அப்படிங்கிற நீ என்ன அனுபவிச்சுன்று என் மூலமா அனுபவிச்சுன்று கண்ணு என்ன சொல்றதுன்னா நான் எத்தனை நாள் கஷ்டப்படுறது எனக்கு ஒரு நல்ல சாட்சியை காட்ட எனக்கு சந்தோஷப்படுத்தேன் அப்படின்னு காது என்ன பண்றதுன்னா எத்தனை நாள் நான் கஷ்டப்படுவேன் எனக்கு என் காதுக்கு சுகமாக உன்னை கூட ஒரு மொழி மியூசிக்கோ ஏதாவது கேட்கும்படி பண்ணேன் அப்படிங்கிறது அப்படி ஒரு ஒரு இந்திய பஞ்சேந்திரியாணி அப்படின்னு சொல்றார். அஞ்சு பேரை கல்யாணம் பண்ண ஒருத்தர் எப்படி வரணும் அந்த மாதிரியாக நான் அஞ்சு இந்திரியங்களோட நான் படுற பாடம் எனக்கு தெரியும் அப்படின்னு மத்சியங்களை கொள்ளுகைக்கு மாம்சங்களை காட்டுவாரை போலே அப்படின்னு இந்த இன்ப சிற்றின்பங்களை எல்லாம் காட்டி எனக்கு காட்டுற எம்பெருமான் மீன் பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க கேட்டா ஒரு தூண்டில் ஒன்று வச்சுப்பான் தூண்டில் நுனியில மாம்சம் வச்சுப்பான் சின்னதா மீன் வந்து அந்த மாம்சத்துக்கு ஆட்ட போட்டு ஆசை தூண்டில் வரும் அங்க ஒரு முள் இருக்கும் அந்த முள்ளுல மாட்டிக்கும் மீனை எடுத்துருவோம் ஒண்ணும் இல்லாத அல்பா மாம்சத்துக்கு ஆசைப்பட்டு கடைசியில உயிரை எழுந்து நிற்கும் இல்லையா அதே காரியம்தான் இங்க நடந்துருக்கு நடக்கும். விதேசி பவபிரபோ பொது பிரதேச தீவிர உஷதாதே கதத்வரசுர்விஷே அபட்ச பரிகாரதி விமுகமித்தம் ஆகஸ்மிகி சமப்பியவசரே கிரமாத் அவதி வத்சலா த்வத்தயா அப்படிங்கிற சாமிஜி இதே உதாரணம் தான் சொல்றார். விபேசி பகவதேச தீவிர உஷதாதே பகவானை பத்தி ஏதாவது உபதேசம் பண்ணா வச்சுக்கோங்க என்ன அது வேண்டாம் வேண்டாங்கிறார் எல்லாரும். அதே சமயம் சப்தாதி விஷய சுகங்களை காமிச்சா வச்சுக்கோங்க அது வேணும் வேணும் அப்படின்னு போறார். கதத்வரசுர்விஷே பரிச பிரியத்தே பரிச பக்ஷன் பேருக்கு மீனுக்கு வைக்கிற மாம்சத்துண்டு அப்படின்னு அர்த்தம். அதுல மீன் வந்து விழற மாதிரியாக அவாழ்கிட்ட போய் உயர்ந்துட்டு இருக்காரு. இதே தொதுபதேசம் உன்னை பத்தி உபதேசம் பண்றது இல்லையா அது தீவிர உஷதம் அது அது மருந்து அது மருந்துங்கிறது எப்பவுமே ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா மருந்து மருந்து தானே மருந்து தானே உடம்புக்கு நல்லது அந்த மாதிரி உடம்புக்கு நல்லதான மருந்தை விட்டுட்டு உடம்புக்கு சந்தோஷத்தை எது கொடுக்குமோ அந்த ஆகாரத்தை போய் சாப்பிட்டா எப்படி கடைசியில கஷ்டப்படணும் அந்த மாதிரியான கஷ்டத்தை பற்றி இருக்கேன். அபத்ய பரிகாரதி விமுகம் இதுக்கெல்லாம் பரிகாரமே இல்லாமல் இப்படியே நான் நினைச்சுட்டு இருக்கேனே அப்படின்னு அபிவிஸ்வத்துல சாமி தேசியன் பிரார்த்திக்கிற மாதிரியாக இங்க வந்து இங்க இந்த இடத்துலயும் பாவியனை பல காட்டி அப்படின்னு நானோ பாவியன் நானோ எப்படியோ உன்னை பத்தியான ஞானங்கிறதே எனக்கு இத்தனை நாள் கழிச்சுதான் இப்பதான் வந்திருக்கு அப்படி இருக்க மகாபாவியா இருக்கக்கூடிய என்னை இன்னும் இன்னும் மோசமாக நீ ஆக்கலாமா அப்படின்னு விஷயங்களோடு பொருந்தாத திசையை பெற்று பின்னையும் அந்த விஷயங்களாகிற விஷதனங்கள் நிபிடங்களாக வர்த்திக்கிற தேசத்திலே இருக்கும்படியான பாவியான என்னை ரக்ஷகனான நீ படுப்பாயோ அப்படிங்கிற பாவியனை பலனி காட்டி படுப்பாயோ அப்படின்னு பாவியன் நானு நீனா ரக்ஷகன் நீனு வச்சுருக்க நான் பாவியன் நீ ரக்ஷகன் காப்பாற்ற வேணாமோ ஆனா நீ இன்னும் பல காட்டி படுப்பாயோ இன்னும் எத்தனையோ விஷயங்கள்லாம் காட்டி காட்டி என்னை இன்னும் மோசமாக ஆக்கி கொண்டிருக்கிறாயே அப்படின்னு அர்த்தம். விஷயங்களாகிற விஷதரங்கள் நிபிடங்களாய் வர்த்திக்கிற வேதத்திலே அதாவது சாட்சாத் அழகா சொல்ற ஒரு விஷயம் நீ பண்ணலாம்பா அதாவது என்ன கேட்டா எனக்கு உன்னை பத்தி தெரியவே தெரியலன்னு வச்சுக்கோ எம்பெருமானை பத்தியே எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சப்தாதி விஷயங்கள் மட்டும்தான் அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னா அது பார்த்து நான் அனுபவிச்சுட்டு இருக்க போறேன். அப்போ வந்து எத்தனையோ மிருகங்கள்லாம் இல்லையா மிருகங்கள்லாம் இருக்க மிருகங்களுக்கெல்லாம் எம்பெருமானை பத்தி தெரியுமா பட்சிகளுக்கெல்லாம் எம்பெருமானை பத்தி தெரியுமா அதெல்லாம் ஏதோ ஆகாரம் கடைசி வச்சு சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டு அப்படியேதான் இருந்துருக்கும். அந்த மாதிரி நானும் மிருகங்களை போல மனுஷனா பிறந்தா கூட மிருகங்களை போல நான் இருந்திருக்கேன். ஆனால் எனக்கு உன்னை பற்றிய ஞானத்தை எல்லாம் குறிப்பிட்டேன் நீ நீயே போக்யம் அப்படிங்கிற விஷயத்தையும் எனக்கு தெரியப்படுத்திட்ட எப்படி சப்தம் போக்யமோ எப்படி ரசம் போக்யமோ எப்படி ரூபம் போக்யமோ எப்படி கந்தம் போக்யமோ அந்த மாதிரியாக எம்பெருமானும் எனக்கு ஒரு போக்யமானவன் அவனையும் நான் அனுபவித்து ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஞானத்தை உண்டாக்கிட்டேன். அது ஆனப்புறம் மறுபடியும் இதையெல்லாம் காட்டலாமா அப்படிங்கிற அதுக்கப்புறம் வந்து நான் உன்னதானே அனுபவிச்சுருக்கணும் அது ஆனப்புறமும் நான் மறுபடியும் திருப்பி திருப்பி உன் விஷயத்தில் ஈடுபடாமல் தடுக்கக்கூடிய இந்த விஷயங்களும் எனக்கு நீ காமிக்கலாமா அப்படின்னு
விஷயங்களோடு பொருந்தாத தசையை பெற்று இன்னையும் அந்த விஷயங்களாகிய விஷதரங்கள் நிபிடங்களாய் வர்த்திக்கிற தேசத்திலே சரி விஷயமாக ஏதோ ஒன்று ரெண்டு இருந்தா பரவாயில்ல, ஆயிரக்கணக்கான விஷயங்கள் ரெண்டாம் சந்தி சகசிரசா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நாம் அனுபவிக்கிறதுக்கு எத்தனையோ பேசுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள், அரசியல் இல்லையா கிரிக்கெட் இல்லையா நீ எத்தனையோ விஷயங்கள் பேசி எத்தனையோ விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சி எத்தனையோ விஷயங்களை சிந்திச்சு இத்தனையோ விஷயங்களுக்காக அலைஞ்சு இத்தனை கொஞ்சம் இத்தனை விஷயங்களுக்கு நடுவில் என்ன வச்சுருக்க விஷயங்களாகிற விஷதரங்கள் அப்படிங்கிற விஷயம் பேரானா இதெல்லாம் விஷயம் எல்லாம் விஷயம் விஷயம்னு தெரிஞ்சிருக்கு ஆனால் ஈடுபடாமல் இருக்க முடியல. ஏன் என்னை இப்படி படுத்துற என்றதான் கேட்குறேன். ஒருத்தர் வந்து ரொம்ப பசியாக இருக்குன்னு வச்சுக்கோம், ரொம்ப பசி சாப்பிடாமல் இருக்க முடியாது அவனுக்கு, பசி பொறுக்கலை அப்படிப்பட்ட நிலை, எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு தோன்றுறது. அப்போ அவனுக்கு முன்னாடி வச்சியாக ஒரு பாத்திரத்தில் நிறைய பா திருக்கணும் இது பண்ணி பால் திருக்கணும் இது பண்ணி ஆசீர்வாதம் எடுத்து வச்சிருக்கான். அதை பார்க்க உடனே அப்படியே சாப்பிடணும்னு தோணும். அந்த பால் திருக்கணத்தில் அவன் கண்ணெதிலே ஒன்றும் இல்லை, நான் ஒரு சொட்டு விஷயம் அதில் சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை சேர்த்துட்டான். நீ பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு சொட்டு விஷயத்தை சேர்த்துடுறேன் அப்படின்னு சேர்த்துட்டான். இப்போ அவன் என்ன பண்ணுவான், ஏன் என்ன நீ இப்படி படுத்துறேன் கேட்பான். அவன் ஒன்றும் நான் இதை அனுபவிக்கணும், இல்லை விஷயத்தை சாப்பிட்டு செத்து போகணும், இல்லை நான் பட்னியாகவே இருந்து செத்து போகணும், ஏன் இப்படி இதையும் கொடுத்து அதையும் கொடுத்து படாதபாடு படுத்துகிறாய் நீ அப்படிங்கிற மாதிரியா. எனக்கோ பசியாக இருக்குது என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, அதுவும் இந்த திருக்கணும்னு பார்த்தா சாப்பிடணும் அப்படின்னு தோன்றது, இந்த பாயசத்தை பார்த்தா எப்படியாவது சாப்பிடணும் சாப்பிடணும்னு தோன்றது. ஆனால் சாப்பிட்டா இதில் வரக்கூடிய கஷ்டங்கள்னு தெரியுது, ஏன்னா விஷத்து கண்ணுக்கு நேரம் கொடுத்துட்டேன். அப்போ நான் என்ன தான் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் விஷங்கள்னு நல்லா தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிருந்தா அடிவான விட்டு விலகலாம் அப்படின்னா அது விலகவும் முடியல. ஏன் அந்த முன்னாடி நின்றுட்டு எல்லா விஷயங்களும் என்ன அனுபவி என்ன அனுபவியும் சொல்லியிருக்கு, இந்திரியங்கள்லாம் அப்படியே தாவறது, என் சரீரத்திலே இந்திரியங்கள் காவித்தாவே அந்த விஷயங்கள் மேலே போடுது, அந்த விஷயங்கள் எல்லாம் காவித்தாவே என் சரீரத்து மேலே வந்து உயருது, இப்படி இருந்திருக்கும் நான் எப்படி விட்டு இருக்க முடியும். சந்தன்யவானம் அபராத தனம் விசிந்தியா திரஸ்யாமிகந்த பவதீஞ்ச விபாவயாமி அன்னாயமே விஷகிரீச தயே ஜகீமாம் ஆசி விஷ கிரக நகேலி நிபாம் அவஸ்தாம் அப்படிங்கிற இது என்ன ஒரு அவஸ்தை அப்படிங்கிற இந்த அவஸ்தையே எங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா தேசிகனும் தயாசதத்தை கேட்கிற எம்பெருமானே உன்னுடைய தயினாலே என்னுடைய இந்த நிலையை மாற்றி முதல்ல, ஏன்னா பொறுக்க முடியாத ஒரு நிலையா இருக்கு, ஒன்னும் அப்படி இருக்கணும் இல்ல அப்படி இருக்கணும் ரெண்டும் இல்லாமல் பொறுக்க முடியாமல் ரொம்ப பெரிய பெரிய மகான்கள் தான் மாதிரியா எம்பெருமையை மாத்திரம் அனுபவிச்சுட்டு அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல, இல்ல விஷய சுகங்களை அனுபவிச்சுட்டு இருக்கணும், என்னால் இதையும் விட முடியல அதையும் பூர்ணமா அனுபவிக்க முடியல, ஏன் இப்படி என்னை படுத்துகிறேன். ஆசி விஷ கிரகண கேள்வி அங்கேயும் விஷம்தான் சொல்ற, அப்போ இங்கே அபிதி சுகத்திலும் விஷம் தான் சொல்ல, எல்லா இடத்துலையும் இதுதான் தெரியும். என்னன்னு கேட்டா சர்ப்பம் இருக்கல விஷ சர்ப்பம் அதை ஒருத்தன் பிடிச்சிட்டான் கையில, சர்ப்பத்தை பிடிக்கும்போது அவன் கழுத்துல பிடிச்சிட்டான், சர்ப்பத்தை வந்து கழுத்துல பிடிச்சா கொஞ்சம் கஷ்டம், வாலில் பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க அது வந்து சக்கரம் நிம்மற முடியாது, ஆனா கழுத்துல பிடிச்சோன்னா என்ன அவங்க கேட்டா அது தன்னுடைய வாழால நம்மளையே சுத்திண்டும், நம்ம கழுத்துல நம்ம கையால பிடிச்சோம்னா நம்ம கையை சுத்திண்டும், அதுக்கப்புறம் நம்ம அந்த கழுத்தை விட்டோம்னு வச்சுக்கோங்க அது கட்டாயம் நம்மளை போட்டுட்டு தான் போகும். மலையாளத்தில் காலை சித்தின சர்ப்பம் அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு, காலை சித்தின சர்ப்பம் விடாது கஷ்டம், அந்த மாதிரியாக நம்ம கழு நம்ம கையால் அந்த சர்ப்பத்தை பிடிச்சிருந்துட்டோம், பிடிச்சா நம்ம கையை அது சுத்தின்னு நன்னா, இப்போ அந்த சர்ப்பத்தை விடவும் முடியாது. சரி விடாமல் இருக்கணும்னா விடாமல் இருக்கணும், எத்தனை இன்னும் பிடிச்சிருந்துருக்கோம், எத்தனை இப்படி பிடிச்சிட்டே இருக்கும் ஐயா இனி மேலே போக வேண்டாமா, பிடிச்சுன்னு அதுவும் கெட்டியாக பிடிச்சிக்கணும், லேசாக விட்டா கூட அது கடிச்சிடும். ஆசி விஷ கிரக நகேலி நிபாம் அவஸ்தாம் அந்த மாதிரி தான் அந்த விஷய சுகங்களை நாங்கள் பிடிச்சிருந்துட்டோம், இந்திரியங்கள்னாலே நாங்கள் இதை அனுபவிக்கிறது இப்படி பிடிச்சிருந்தோம், விடவும் முடியல, இது விஷங்கிறது தெரிஞ்சிருக்கு. அப்போ அது எங்களுக்கு நாங்கள் உண்மையில் அதை பிடிக்கல, அது எங்களை பிடிச்சிருந்துருக்கு உண்மையில். அப்படி பார்த்தோம்னா சர்ப்பத்தை நம்ம பிடிச்சிட்டோம்னு நினச்சிருந்துக்கோம், தவிர சர்ப்பம் சுத்தின்னு நினச்சிக்கோங்க அதுதானே நம்மளை பிடிச்சிருக்கு, அப்புறம் நம்ம பயப்பட்டு தானே ஆகணும், இதுக்கு என்ன பரிகாரம் என்னன்னு தெரியாமல் சிந்தாடித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இந்த நிலையிலேருந்து என்ன மாற்று, சந்தன்யமானம் அபராத கணம் விசிந்தியா கிரஸ்யாமிகந்த பவதீஞ்ச விபாவயாமி நானும் உன்னை நினைக்கிறேன், உன்னை நினைக்காத்தா பரவாயில்ல, உன்னை தயாசதத்தில் தயையை சொல்ற, உன்னுடைய தயை உன்னுடைய பெருமாளே பெருமாளுடைய தயை பெருமாளுடைய தயன்னு இந்த தயையே நடிச்சுட்டு இருக்கேன், ஒரு பக்கம் பார்த்தா தயை நடிச்சுட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் பார்த்தா பாம்பு பிடிச்சிட்டு இருக்கேன், என் நிலைமை இப்படி இருக்கு அப்படிங்கிற. இப்போ என்ன பண்ணுங்க, ஜஹீமாம் தயவு பண்ணி இந்த நிலையிலேருந்து என்னை விடுவிச்சுடு முதல்ல, அப்புறம் என்னங்கிற அப்புறம் பார்த்துக்கலாம், மோட்சங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த நிலையை என்னால் தாங்க முடியல இதுலேருந்து என்ன விடுவிச்சிரு அப்படிங்கிற அந்த ரீதி தான், இதுதான் ஆழ்வார் இங்கேயும் பிரார்த்திக்கிற இந்த ரீதி.
பாவியேனை பல நீ காட்டி பொடுப்பாயோ. நான் இப்படி பாவியனா இருக்கேனே, என்னை இந்த மாதிரி பல சிற்றின்பங்களை காட்டி நீ படுப்பாயோ, என்னை தரைமட்டம் ஆக்குவாயோ, என்னை படுக்கவர் என்னை அசற்கல்பம் ஆக்கி விடுவாயோ, ஒண்ணும் இல்லாதானா என்ன ஆக்கிடுவியா அப்படிங்கிற. அசற்கல்பம்னா அசத் மாதிரி, ஒண்ணுமே இல்லாத மாதிரி, என்ன அந்த மாதிரி ஆக்கிடுவ போல இருக்கு. உன்னை பத்தி கொஞ்சம் ஞானம் சம்பாதிச்சு கடைசியில ஒண்ணுமே இல்லாத எந்திரவானை பத்தி ஞானமே இல்லாதவன் அப்படிங்கிற ரீதியில என்ன ஆக்கிறதுக்காக நீ இப்படி எல்லாம் நீ வந்து நசிப்பிப்பாயோ, உன்னை அறியாதே அசற்கல்பனாய் போகும்படி பண்ண பார்க்கிறாயோ, இந்த விஷய விஷகரங்களின் நடுவே என்னை வைத்த போதே இப்படி செய்கிறது நிச்சயமன்றோ என்று கருத்து அப்படிங்கிற. என்ன இந்த மாதிரி இந்த விஷயங்களுக்கு நடுவுல, இந்த விஷயங்களுக்கு நடுவுல என்னை வச்சுட்டியேவா அப்படின்னு, ஒண்ணு அந்த விஷயங்களை எல்லாம் கலைஞ்சிடும், இல்லை என்னுடைய புத்தியை கலைஞ்சிடும், ஏதாவது ஒண்ணு பண்ணும் அப்படின்னு இந்த இடத்துல இந்த லௌகிக விஷய சுகங்களில் இருக்கக்கூடிய தோஷங்களை பிரதானமாக நினைத்து அதில் தான் மாட்டிக்கொண்ட நிலையை ஆழ்வார் கதறி, என்னை நீ ஏன் இப்படி வைக்கிறாய், உன்னுடைய சேவையை கொடுத்து எனக்கு அனுகூலம் பண்ணால் ஆகாதோ அப்படிங்கிறதாக பிரார்த்திக்கிறார். இதுல வந்து நாலு தோஷம் சொல்லிருக்கார் பார்ப்போம். இப்ப முன்னாடி இதுல மூணு தோஷம் ஆழ்வார் சொல்லியிருக்கார். ஆவிக்கு வைக்க அப்படின்னு சொன்னபடினாலே அது ஞானத்தை குலைக்கும் அப்படின்னு, ஐவர் குமைக்கும் அப்படின்னு சொன்னபடினாலே துக்கம் அதிகமா இருக்கும் மொத்தம், சிற்றின்பம் அப்படின்னு சொன்னபடினா ரொம்ப அல்பமான நீச்சமான ஒரு ஆனந்தம் அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த மூணு சொல்லியிருக்கார். இது வந்து நாலாவது ஒண்ணு சொல்லலான்னு சொல்லியிருக்கார். அத்தியந்தம் அஸ்திரமாய் இருக்கையாலே, மூணு சொன்னது வேணும் உதாரணத்துக்கு சொன்னது, நாலாவது ஒண்ணு வச்சுக்கணும், அத்தியந்தம் அஸ்திரம் அப்படிங்கிற, ரொம்ப ஸ்திரமே இல்லாமல் ஏதோ நிலையானதே இல்லை, ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படின்னு இருக்கக்கூடியதை காண்பிக்கிறாயே அப்படின்னு சொன்னார். இந்த நாலு மட்டும் இல்ல, ஏழு தோஷம் இருக்குன்னு சுவாமி தேசியன் வந்து சரணாகதி தீபிகையில சாதிக்கிறார். அஸ்திரைகி அசுகரைகி அசுகாவசானைகி துக்கான்விதைகி அனுசிதைகி அபிமான மூலைகி பிரத்யக்கராகனுபவைகி பரிபூர்ணிதம் மாம் பொய்யேவநாச சரிதார்த்தய நிர்விவக்ஷும் அப்படின்னு சுவாமி ஸ்லோகம். அல்பமானது, அஸ்திரமானது, அசுகரமானது, நான் சுலபமாக சம்பாதிக்க முடியாது, அசுகாவசானமானது அதாவது கடைசியில துக்கத்தை கொடுக்கக்கூடியது, அப்புறம் துக்கான்விதைகி நடுவுலையும் துக்கத்தோடு சேர்ந்தது, அனுச்சிதைகி முக்கியமானது, இதுதான் சுவாமி தேசியம் சேர்க்கிற. இதெல்லாம் நமக்கு உச்சிதமே இல்லை, ஆத்மாவுக்கு ஏற்ற ஆனந்தங்கிறது வேற இருக்கு, இது நமக்கு ஏற்றதே இல்லை. ஒன்றும் இல்லாமல் நாம தேவையில்லாத விஷயங்களை போய் சுகம் சுகம் அப்படின்னு நினைச்சோம், ஓகே இது தேவையே கிடையாது உண்மையில. அந்த குழந்தை கதை சொன்னேன், அதுதான் தேவையே இல்லாத சாக்கல் சாயுதம் கண்ணாடி குப்பி தான் வச்சுருக்கு, அந்த கண்ணாடி சில்லாம் வச்சுருக்கு, அந்த மாதிரி ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு போய் பெருசாக நடந்திருக்கும். நமக்கு உச்சிதம் இல்லை, நம்ம ஆத்மாவுக்கு உச்சிதம் எதுன்னு கேட்டால் எம்பெருமானுக்கு தேசத்துங்கிற ஆத்மாவுக்கு சுரூபமா இருக்கிற அப்படின்னாலே அதுதானே நமக்கு ஏற்றது. அதை விட்டுட்டு இதுல போய் ஈடுபட்டுருக்கணும். இந்த சரீரம் என்ன, மனுஷ சரீரத்துல இருந்தா இந்த சுகம், வேற சரீரத்துல இருந்தா வேற சுகம், அதுதானே போக போகுது. அப்போ அனுச்சிதை அபிமான மூலை, அதுவும் அபிமானத்தை அபிமானம் தான் பிரம்மம் இருக்கும், ஏதோ தப்பா நினைச்சுட்டு இருக்கும் எல்லாமே, இந்த சரீர சுகத்தை போய் ஆத்ம சுகம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும். இதெல்லாம் மொத்தமே தப்பான பிரமத்தினாலே வந்ததே தவிர உண்மையான வந்தது இல்லை, சரியா புரிஞ்சுன்னா இதெல்லாம் வரவே வராது அப்படின்லாம் இருக்கு. இத்தனை தோஷம் இருக்கான், ஏழு தோஷம் இருக்கான் இதுல, இப்படி பல தோஷங்கள் இருக்கக்கூடிய இந்த சிற்றின்பத்தை காட்டி என்னை நீ தரைமட்டமாக்கி என்னை ஒண்ணும் இல்லாத பண்ண பார்க்கிறாயே. அப்ப என்ன பண்ணணும் கேட்டா, தாவி வையம் கொண்ட தடம் தாமரை கட்டே கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, உலகத்தை எல்லாம் தாவி வையத்தை எல்லாம் வளர்ந்து கொண்ட உன்னுடைய தாமரைப்பூ போன்ற, இல்ல தாமரைப்பூ தடாகம் போன்ற திருவடிகளிலே கூவிக்கொள்ளும் காலம் என்னைக்கு வரப்போகுது, அது இன்னும் குறுகாதோ அப்படின்னு. அதாவது இத்தனை சொல்லியும் எம்பெருமான் வந்து ஆழ்வாரை கூட்டுக்கலையும் சொன்னாங்க, தாவி அதாவது யோகமெல்லாம் நிறையும்படி மலர்ந்த உன் திருவடிகளாகிற தாமரை தடாகத்திலே என்னை வாங்கிய அருளாய் என்று அபேட்சிக்க அப்போது செய்தருளாமையானே அக்காலம் வந்தான் செய்கிறோம் என்றானாக கொண்டு அக்காலம் பிற்காலம் எல்லாம் முடிந்தாலும் வரக்கடவதன்றோ என்று கூப்பிடுகிறார். பெருமாள் கிட்ட என்னை கூட்டுக்கொள்ள, அதாவது இந்த பாசத்துல வித்தியாசம் ஒன்று சொல்ற, கூவிக்கொள்ளும் காலம் குறுகாதோங்கிறார், என்னை கூவிக்கொள்ளும் காலம் சீக்கிரம் வராதோங்க, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நீ உடனே கூட்டுப்பாயா உடனே சேவை தருவாயெல்லாம் சொல்லிங்க, இப்ப திடீர்னு நீ என்னைக்கு கூட்டிட்டு போறாயோ அது காலம் கூறுவாதான் ஏன் மாற்ற சொல்றேன், நான் எந்த பெருமான் மட்டுமே கூட்டுக்கல,
இவர் சொல்ற சாவி வையம் கொண்ட தடம் தாமரைகட்டே நீ கூறி கொள்வாய் அப்படிங்கிற. ஆனா எந்திரவான் கூட்டுக்கலையே, இவர் இங்கதான் இருந்துருக்க. உடனே ஆழ்வாரே ஒரு முடிவு பண்ணிட்டாராம், எந்திரவான் ஏன் கூட்டுக்கலன்னா அதுக்கான காலம் வரல, காலம் வரைச்சு பெருமாள் கூட்டுப்பார், அதனால காலம் வரைச்சு கூட்டுக்கலாம் அப்படின்னு பெருமாள் நினைக்கிறார் அப்படின்னா அப்ப அந்த காலம் எப்பதான் வரும் அப்படிங்கிற. உடனே வராதா, அந்த காலம் குறுகாதா அப்படின்னு. அக்காலம் இக்காலம் எல்லாம் முடிந்தாலும் வரக்கடவதன்றோ, அது எப்ப வரப்போறது, எப்போ அது கூட்டிக்கிற காலத்துல கூட்டிக்கிறேன் அப்படின்னு நான் தருவான். கூட்டிக்கிற காலங்கள் எப்போ, நாளைக்கு கூட்டுக்கீரா இல்ல நாளாண்டிக்கு கூட்டுக்கீரா இல்ல அடுத்த வாரம் கூட்டுக்கீரா இல்லையே, நாளைக்கு இல்லையே, நாலு மணிக்கு இல்லையே, அடுத்த வாரம் இல்லையே, அடுத்த மாசம் இல்லையே, அடுத்த வருஷம் இல்லையே, நீ எப்போதான் கூட்டுக்க போறேன் அப்படின்னா. மாச ரிசு சம்வத்தர யுக கல்பாதி ரூபேன விபரி வர்த்தமானமா இருக்கிற காலம் எல்லாம் இல்ல, காலம் எல்லாம் போயிடுமா, நான் இப்படியே இருக்கணுமா, நான் இன்னும் ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் இல்ல, ரெண்டு வருஷம் இல்ல, பத்து வருஷம் அப்படின்னா அதுக்கு நடுவில் எத்தனை விஷயங்கள் இருக்கு, இந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு நான் ஒன்றையே விட்டுட்டு இழந்து நிக்கணுமா, உங்களுடைய திரு உள்ளம் என்ன அப்படின்னு கேட்கு. கூவிக்கொள்ளும் காலம் குறுகிடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இப்படி இல்லைன்னா கால தத்துவம் இருக்கிற வரைக்கும் நான் இப்படியே இருக்கணுமா, நீ எத்தனை காலம் இருக்கணும் தெரியலையே, நாளைக்கே கூட்டிண்டா பரவாயில்லையே அது இல்லையே, இல்ல நாளைக்கு கூட்டிண்டா பரவாயில்லையே. கூவிக்கொள்ளும் நான் அழைத்துக் கொள்ளும், கூவிக்கொள்ளுகை அழைத்துக் கொள்ளுகை, திருவடிகளிலே அழைத்துக் கொள்ளுகையாவது, திருவடிகளிலே நிரந்தர கைங்கரிய முகேன அன்வைக்கும்படி அழைத்துக் கொள்ளுகை. இத்தனை ஆயிரம் காலம் போன பொழுதும் கிட்டி வராதோ, குறுகாதோன்னா கிட்ட வராதோ அப்படிங்கிற இந்த இடத்துல ஓ அப்படின்னு ஒரு கொள்ளு, குறுகாதோ ஓ என்று ஆக்கந்தனம் அப்படிங்கிற கதறுகிறார். ஏன்னா ஆழ்வார் பேசுற பேச்சு இல்ல, பெருமாள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தல, பெருமாள் கிட்ட கதறுகிறார். பெருமானே தாவி வையம் கொண்ட தடன் தாமரை கட்டியே கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ அப்படிங்கிற, இன்னும் எத்தனை வருஷம் வா அது, பெரிய பெரிய மகான்கள்லாம் இந்த பாசகம் சொல்லி தெளிவிட்டது என்ன கேட்டா, கூவிக்கொள்ளும் ரொம்ப வயசான காலத்துல உடம்பெல்லாம் முடியாத போகும்போது, கை காலெல்லாம் கலந்து நிற்கும் போது, இன்னொருத்தர் அபேட்சிச்சுன்னு இருக்கும்போது எம்பெருமான் கூட்டுக்க மாட்டாதான்னு ஆயிடும். அந்த சமயத்துல கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, என்ன எத்தனை நாள் என்னை இப்படி நீ படாதபடி படித்து வைக்க போற, நீ என்னை கூட்டுக்கொள்ள மாட்டாயா அப்படிங்கிறதாக வயதான காலத்திலாவது தோணும் போது அப்படின்னு நமக்கெல்லாம் அல்வா முதல்லயே சொல்றார் அப்படின்னு. நீ எத்தனை காலம் வா, எதுக்கோ அந்த காலம் வரைக்கும் கொடுக்குறீங்க, அந்த காலம் எப்பதான் வரத்து வருது தெரியலையே, அது வரைக்கும் நான் இப்படியே தான் கஷ்டப்பட்டு இருக்கேமா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்கிற. தாவி வையம் கொண்ட தடன் தாமரை கட்டு குவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, குவிக்கொள்ளும்னா அடைத்துக் கொள்ளும்னு அர்த்தம் பண்ணியிருக்க அழைச்சிருக்கார் அழகா. கூவினா கூட்டு எடுத்துக்கொள்ளுதுன்னு ஒரு அர்த்தம் நம்ம தான் வச்சு நான் அந்த அர்த்தம் நினைச்சிட்டு இருந்தேன், அது இங்க இல்லை. ஆனால் சிவபிராமணத்தில் என்ன வரும்னு கேட்டா, மாம் சப்தாபயே இது அப்படிங்கிற குகேன சகித சுமந்திர சொல்ற, சுமந்திர பார்த்து நீ போயிட்டு வாங்க, சுமந்திர வந்து காட்டுக்கு கொண்டு பெருமாளை ராமனையும் லக்ஷ்மணையும் சீதா பிராட்டியுமா காட்டுல கொண்டு வந்துருக்கார். சுமந்திர அதுக்குள்ள ஒரு சின்ன கனவு கண்டார், என்ன கேட்டா, பாக்கி ஜனங்களை எல்லாம் பெருமாள் விட்டுட்ட, எல்லாரும் விட்டுட்டு சுமந்திரர் மாத்திரம் வச்சுருந்துட்ட, இப்படியே பெருமாளுடைய மொத்தம் பெருமாளுடைய விஷயத்தாலும் திருப்பி ஆனந்தமா இருந்து விடலாம், அயோத்திய ஜனங்கள்லாம் திரும்பி போயிட்டான். அப்போ லக்ஷ்மணனுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது, சீதா பிராட்டிக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது, நமக்கு கேட்காமையே கிடைச்சிருக்கு இது, இது பெருமாள் பண்ற பரம பாக்கியம்னு ஆனந்தமா இருந்த. ஆனா பெருமாள் என்ன பண்ணாங்கன்னா, சுமந்தரவே நீ திரும்பி போயிருந்துட்ட, திரும்பி போய் தசரதத்தை போய் அப்பாட்டு போய் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும் அப்படின்னா சுமந்தருக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கு. அந்த திருக்கண்ட ஜனத்தை எழுதிருக்க, என்னை திரும்பி போன்னு சொல்றேன், நான் இப்படியே திரும்பி போவேன், நான் திரும்பி போக மாட்டேன், என்னுடைய குதிரைகள் தான் திரும்பி போகாது, உங்க திரும்பி நான் எப்படி இருப்பேன், நான் உங்க கூடயே வந்துடுறேனே அப்படின்னா சொன்னார். ஆனா பெருமாள் அவர் கையை பிடிச்சிட்டு அவருக்கு சமாதானங்கள்லாம் சொல்லி, எங்க அப்பாட்ட போய் இந்த விஷயத்தான் சொல்லணுமே, எங்க அம்மாட்ட போய் இந்த விஷயங்கள்லாம் சொல்லணுமே, அவளுக்கு விஷயம் சொல்றா யார் இருக்கா, நாங்க எங்க இருக்கோம், எப்படி இருக்கோம் சொல்லிட்டு, நாங்கெல்லாம் சௌக்கியமா இருக்கோம்னோ, இது என்ன விஷயமா இதெல்லாம் தயவு பண்ணி அப்பா கிட்ட போய் சொல்லும் அப்படின்னு எனக்கு இந்த உபகாரத்தை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கைப்பிடிச்சு ராமனா சொல்ல ஆரம்பிச்சேன். இதே சுமந்தருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருக்கு, மீற முடியாது, நான் அவர் சொன்ன மாதிரி செஞ்சிருந்தா வீட்டுல திரும்பி வர, ஆனா அப்ப என்ன பண்றாருன்னு கேட்டானா, இல்ல கங்கை கரை தாண்டி அந்த பக்கம் நான் போயிட்டேன், இப்ப கங்கை கரையில இந்த பக்கம் தான் குகனுடைய இடம் சிங்கிவேரபுரம் அப்படிங்கிறது, குகேன சார்த்தம் அந்த குகனோடு கூட சுமந்தர் அங்கேயே கொஞ்ச நாள் இருந்தார் அப்படின்னு. என்ன கேட்டா, எனிமாம் சப்தாபயதி, அங்கிருந்து ராமஸ்வரம் ஊரும் போயிட்டு சுமந்தரா போருவா நீ வந்துரு பாக்கல அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாருன்னா இவ்வளவு சந்தோஷம் அப்படியோ நான் பார்த்தேன்.
சின்னதா ஒரு ஆசை மனசுல இல்ல. எனக்கு ஒன்றான கூட்டணும் உடனே ஓடி போய் அவரோட கமிழ்ந்து வந்துடலாமே. பெருமாள் மனசு மாதிரி இப்படி என்னை கூப்பிட மாட்டாரா, கூவிக்கொள்ள மாட்டாரா அப்படின்னு. இதுதான் கூவிக்கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா கதாமாம் ஆஜ்யா வேதியத்தில் சொல்ற மாதிரி எப்ப பெருமாள் வந்து என்னை கட்டளை இடுவார், இதை செய் அதை செய் அப்படின்னு கூப்பிடுவோம். ஏன்னா இந்த காரியத்தை அந்த காரியத்தை செய்ய பெருமாள் நியமனம் பண்ணி அதை நம்ம செஞ்சோன்னா எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலை வராதா சீதை குண்டத்துல அந்த மாதிரி நிலை வருமா. திரும்பி பெருமாளையே கூப்பிட்டு இந்த கைங்கரியத்தை நீ செய் அப்படின்னா அதை நாம செஞ்சு சந்தோஷப்படலாம் அப்படின்னு வருவோம். இப்ப என்ன கேட்டா பெருமாள் செய்யு சொல்றது கேட்டா சாஸ்திரம் தான். அந்த சாஸ்திரத்துல இருக்கிற விஷயத்தை நாம செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ பெருமாள் சொல்லி செய்யறதாதான் அர்த்தம். பெருமாளே தம் வாயை அது சொல்ற நீ இது செய் அப்படின்னு அது செய்யறதாதான் அர்த்தம். அதனால்தான் மகான்கள்லாம் ரொம்ப ஊற்றத்தோடு கூட ஸ்ரீ பகவதாத்மியா அப்படின்னு பெருமாளுடைய ஆஜ்யனாலே செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். அந்த மாதிரி ரீதியில அவன் கூட்டுக்கொள்ளவும் ஒரு அர்த்தம், அவன் கூவிக்கொள்ளா வாயினாலே கூவிக்கொள்ளவும் ஒரு அர்த்தம். கதா கதா பரிச்சரியாயாம் ஆஜ்யா வீசி அப்படின்னு ஒரு லிங்கத்துல எப்ப பெருமாள் கட்டளையிட போறாரு. இங்க வந்து எம்பெருமான் என்னை அழைத்துக் கொள்ளும் அப்படின்னு அர்த்தம் மாத்திரம் இங்க வச்சிடணும். அதனால கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, அது இன்னும் எத்தனை காலம் இருக்கு, இன்னும் நமக்கு குறுகி போகாதோ. இன்னும்னா இத்தனை காலம் அனுப்பமாவது, இன்னும் கொஞ்ச காலமா ஆச்சு, அதான் எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்திரம் ஆயிடுச்சு, எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்திரம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இந்த ஜென்மம் எடுத்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, எல்லாம் வீணாதான் போயிட்டு இருக்கு. இனிமேலாவது அந்த காலம் குறுக கூடாதா, இத்தனை நாள் போனா போயிட்டு போடுது, ஏதோ இப்பதானே வந்திருக்கேன் நீ, இல்ல இன்னும் கொஞ்சம் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கதை என்ன, இப்பதான் அந்த கதையா, எத்தனை வருஷம் ஆயிருக்கு, எத்தனை ஜென்மம் ஆயிருக்கு. அதனால இத்தனை காலம் ஆனப்புறம் அதான் சொல்ற, இன்னும் இத்தனை ஆயிரம் காலம் போன பின்பும் ஆயிரம் கல்பம் ஆயிருக்கு, கல்பம் 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 ஆயிரம் கல்பம் தாண்டி இருக்கு. இப்போ வந்தப்புறமும் எத்தனை ஆச்சு அப்படின்னு கேட்டானா, எத்தனை எத்தனை வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சா, 60 வருஷம் ஆச்சா, எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு. இன்னும் இன்னுமா நான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கணும், இன்னும் அந்த காலம் எனக்கு கிட்ட வருங்காதா, அது என்ன பலி போயிட்டே இருக்குமா அந்த காலம், எந்திரமானே அப்படின்னு எந்திரமான் கிட்ட அவர் ஆச்சரியமாக கதறுகிறார் அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு விஷயம் இதில் சொல்ல வேண்டியிருக்கு, அது வந்து அடுத்த பாசத்தில் வரப்போகுது, அதுக்கப்புறம் வந்து பலச்சுருதி அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ வந்து சர்வாத்மத்வா ஜகத்யாக கிரமணத உத சம்ரக்ஷணாத்யஷ்டவானாம் சத்ருத்வம்சாத் பரத்வாத்யபிமத தசையா பஞ்சதாவஸ்தி தத்வாத் நிர்வாகாதண்ட கோட்யாக புத்ததைகதயா சர்வசீர்ஷ்ணேந்திரியானாத் மோக்ஷேச்சோத்பாதகத்வாத் ஹரிமத சதசித் பக்தி அனர்ஹத்வியோகம் பகவத் சுகத்தை அனுபவிச்சாச்சுன்னா அப்புறம் வியோகம் கூடாது. அப்போ பாக்கி விஷயங்கள்லாம் ஈடுபட்டு பகவானை ஒத்துக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. பகவத் விஷயத்தில் இருந்தால் பகவான் விஷயத்தையும் அனுபவிச்சிருக்கணும், வியோகம் இல்லாமல் நான் அனுபவிச்சுருக்கணும் அப்படின்னு. இதில் இந்த பாட்டில் தாவி வையம் கொண்ட தடம் தாமரை கட்டியே அப்படின்னு சொன்னார். உலகத்தை எல்லாம் அளந்து கொண்ட தன் திருவடிகளாலே அளந்து கொண்ட அந்த திருவடி தாமரைகளிலே ஈடுபட்டு, அதாவது முதல் வரியில எப்படி மற்ற விஷயங்கள்ல எத்தனை தோஷங்கள் சொன்னாரோ அதுக்கு நேர் எதிராக எம்பெருமான் திருவடிகள் அத்தனை ஆனந்தம் இருக்கு. ஆனா தாவி வையம் கொண்ட உலகத்தை எல்லாம் தனக்கு கீழே ஆட்கொண்டவன், நமக்கு ஏற்றது நாமெல்லாம் எம்பெருமானுடைய தாசர்கள், எம்பெருமான் நமக்கு சுவாமி, அவனுக்கு தானே சுவாமிக்கு தானே தாசர்கள் கைங்கரிஞ்சனம், வேற யாருக்காவது செஞ்சு என்ன பண்றது, வேற இன்னும் இந்த சரீரம் எதிரெல்லாம் நந்தேரி, நந்தேரி இல்லாமல் இயல்பாக நமக்குன்னு இருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமான், அவனுடைய திருவடி தாமரைகள் பரவ போக்கியமா இருக்கு, அதுல போய் கைங்கரியம் செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்றதுனால அத்தை வைத்து சர்வசீஷ்ணி அங்கிரிதானாத் அப்படிங்கிற சர்வசீஷ்ணி எல்லாருடைய தலையிலையும் அங்கிரிதானாத் திருவடிகளையும் வைத்தபடியினாலே அப்படின்னு, குணா குண நிரூபணம் பண்ணாதே எல்லார் தலையிலும் திருவடிகளை வைக்கையாலும் அப்படின்னு எல்லார் சிரத்தையும் தன்னுடைய திருவடியை வைத்து எல்லாருக்கும் நான் தான் சேஷியானவன், உங்களுக்கு உரியவன் நான், என்னை அனுபவித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னு எம்பெருமான் காம்பிச்சாச்சு. இந்த விஷயம் புரியற வரைக்கும் தான் நமக்கு வந்து ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். இது புரிஞ்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மெதுவாக அதில் ஈடுபாடு வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் கசக்க ஆரம்பிக்கும், அதெல்லாம் வேண்டாம் கூவிக்கொள்ளும் காரணம் இன்னும் குறுகாதோன்னு ஆயிடும். இந்த விஷயத்தை நமக்கு புரிய வைப்பதற்காக எல்லார் சிரசையும் தன்னுடைய திருவடியை வைத்து நான் இருக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு காட்டினா எம்பெருமானுடைய ஒரு குணத்தை காண்பித்து அப்படிப்பட்ட எம்பெருமானிடம் ஈடுபட்டால் பின்னர் அவனை விட முடியுமோ, அதனாலே அவன் வந்து அனர்ஹ துரியோகன் பிரிவு வைத்து ஏற்காதவன், அவனை பிரியக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை
எத்தனை விஷயங்கள்ல ஈடுபட்டாலும் சரி எம்பெருமானை பெறுவதுங்கிறது கூடவே கூடாது, அது வந்து நமக்கு பெரிய இழப்பாகும் அப்படிங்கிற விஷயத்தை சுவாமி நம்மாழ்வார் இந்த திருவாய்மையிலேயே சொல்லிக் கொண்டு வருகிறார் அப்படின்னு பார்த்தோம். இன்னும் ஒரு பாசனம் இருக்கு, அப்புறம் பலச்சுருதி அது பார்க்கலாம். அவ்வாறு எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்